நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் புதுவுடைமூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு ஜாதகத்திலும் எந்த காலகட்டங்கள் யோகத்தை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து நண்பர்களுடைய கேள்வி என்னன்னா, பங்கு சந்தையில் ஈடுபடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. பங்குச்சந்தை என்பது என்ன அப்படின்னா, ஒரு பலமான ஒரு நிகழ்வு. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து ஆச்சரியமான, அதாவது ஒரு கடல் அளவு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து நம்ம வந்து கையால் அந்த கடல் தண்ணி அள்ளுற மாதிரி தான் இந்த ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தைகள். அது எப்படி சார் அப்படின்னா, மதிமயக்கக்கூடிய அமைப்பு. எப்படின்னா, காசு இல்லை, நம்ம பணத்தை போடுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு கம்பெனி பேரில், அந்த கம்பெனி வளர்ந்தால் நமக்கு பணம் உண்டு. நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி அன்றைக்கு, அதாவது இன்ட்ராடேன்னு நம்ம சொல்லுவோம், டெய்லி வளரக்கூடிய ஒரு நிகழ்வு. காலையில் நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவோம், சாயங்காலம் வந்து அதில் வந்து ரிட்டர்ன் பார்ப்போம். அப்படி நம்ம பார்க்கும்போது, ஐந்தாம் வீடு என்பது மனம், மனம் புத்தி எப்படி இருக்குது. ஏஎல்பி இலக்கணத்திற்கு ஐந்தில் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா, சனி ராகு சந்திரன் தொடர்பு இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும், இல்லை அதீத நம்பிக்கை ஏற்படுத்தும். என்ன பண்ணுவாங்கன்னா, பதட்டத்தை ஏற்படுத்துங்க. ஏன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டூல், ஏதாச்சும் நம்ம டூல்ஸ் நம்ம என்ன பயன்படுத்துவோம், நம்ம வந்து கேண்டில் வந்து பார்த்துட்டு நம்ம வாங்குறதுக்கு நம்ம வந்து டெக்னிக்கல் சைடில் நிறைய நிகழ்வு வச்சுருப்போம். அதில் ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு நம்ம போவோம், அது எல்லாமே சரியாக இருக்காது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து சிப்லா அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து உயருது அப்படின்னா, இப்போ எல்லாருமே உயருது அப்படின்னு தெரிஞ்சுட்டா எல்லாருமே வாங்குவாங்க. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி ஒரு 60 ரூபா உயருது அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், கரெக்டாக வந்து 45 ரூபாயில் நான் வெளியில் வந்துடுறேன். அப்போ அது என்ன நடக்குது அப்படின்னா, 60 ரூபா வரும்னு நினச்சி நான் வெயிட் பண்ணுறவங்க எல்லாருமே அது 50 ரூபாயில் போய் என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க சில பேர், இது ஏறுறதை நினச்சிக்கிட்டு 50 ரூபாயில் தான் வாங்குறதுக்கே உள்ளார போவாங்க எல்லாருமே. ஆஹா, நல்லா வளருது அப்படின்னா, அது 2 ரூபா இருக்கும்போதோ, 10 ரூபா இருக்கும்போதோ, 30 ரூபா இருக்கும்போதோ வாங்க மாட்டாங்க. 50 ரூபாயில் வாங்கும்போது, விலை கொடுத்து வாங்குவது அதிகமாக, விற்பது குறைவாக, இதுதான் அந்த பங்குச்சந்தையில் நம்மளுடைய புத்தியை மயக்குவது, புத்தியை மாற்றுவது. மிக மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா அது சார்ந்த ஆய்வுகள் எனக்கு தெரிஞ்சு நீண்ட வருடங்களுங்க, அதை சொல்லவே கூட முடியாது. ஏன்னா அவ்வளோ வருடங்கள் அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். கண்டிப்பாக வந்து அச்சய இலக்கண பத்ததி என்கிற ஜோதிட முறையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குது. சில பேருக்கு பணத்தை வந்து அதில் வந்து ஜெயிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, சில பேர் வந்து அதில் வந்து பணத்தை வந்து விட்டுட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்ம அங்கே இருக்கக்கூடியது வந்து நம்பர் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கை. வாங்குவதும் விற்பதும் வாழ்க்கை என்று நினைத்து அதை அது வந்து இருந்து பார்த்தோம்னா, கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை வந்து முன்னேறும். அது நம்பர்னு நினச்சி, ஏதோ நம்பர் தானே, 113 ரூபா அப்படின்னு நம்பர் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வாங்கினோம்னா, அதில் வந்து ஒரு திட்டமிடாத பாதை பயணம் வாழ்க்கையில் வெற்றி பெறாது அப்படிங்கிற உண்மை. 50 ரூபா போகும்போது ஒரு விஷயத்தை வாங்கினோம்னா, அவர் என்ன பண்ணுவார், கரெக்டாக அப்போ தான் விலை கொடுத்து வாங்குவது அதிகம், விற்பது குறைவு. அப்போ என்ன பண்ணுவாங்க, 30 ரூபாய்க்கு வந்து நிற்கும் அடுத்த நிமிஷத்தில். ஒரே கேண்டில் என்ன பண்ணுவாங்க, நேராக ஒரே கோடில் வந்து கீழே வந்து 20 பாயிண்ட் இறக்கி விடுவாங்க. அப்போ ஆஹா, இவ்வளோ இறங்கி போச்சே, நீங்கள் வச்சிங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அந்த 30 ரூபாயிலேருந்து மறுபடியும் ஒரு 10 ரூபா, ஆஹா 10 ரூபா ஏறிட்டேன் நினச்சிக்கிறீங்கன்னா, மறுபடியும் ஒரு 10 ரூபா இறக்கி மறுபடியும் வந்து 20 ரூபாய்க்கு கொண்டாந்து பட்டி வச்சுருவாங்க. நம்ம ஒன்றும் பொறுமை இருக்கணும், இல்லை பதட்டம் இருக்கக்கூடாது, ரெண்டு விஷயம் நம்ம அதில் இருக்கணும். இதில் சந்திரன் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளை யோசிக்கவே கூடாது. ஏன்னா நம்ம அதி புத்திசாலி, நம்ம எப்பயுமே நம்மளுடைய மூளை என்ன சொல்லுவோம், நான் தான் புத்திசாலின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அங்கே நமக்கு வந்து நிறைய கணக்குகளை கொடுத்து இது சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம் சில நேரத்தில். அதிலே பாதி பேர் வந்து பாபா முத்திரை மாரி தான் அந்த விஷயம். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கணக்கு கரெக்டாக இருக்கும், அதை பயன்படுத்த மாட்டோம். சில கணக்குகளை நம்பி போவோம், அந்த கணக்குகள் வந்து இருக்காது. சில கணக்குகளை பயன்படுத்தி அந்த கணக்குகள் எல்லாமே வந்து நம்மளை விட்டுட்டு வெளியிலே போயிடும். அதை விட்டு அஞ்சில் சனி இருந்தாலும் அதுமாரி குழப்பத்தை ஏற்படுத்தும், ராகு இருந்தாலும் அதீத மாயையை கொடுக்கும், அஞ்சில் சந்திரன் இருந்தாலும் புத்திசாலித்தனத்தை கொடுக்கும், இதெல்லாம் நமக்கு வந்து எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க.
அதோட்டு பங்குச்சந்தையை பொறுத்தளவுக்கு நீண்ட காலமான ஒரு ஆய்வினைட்ட வந்து நான் பதிவு பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக வந்து மிக மிக கவனமாக இருக்கணும். அது வந்து அங்கே இருக்கிறது வந்து இப்போ 100 பேர் அது ரொம்ப கவனமாக நல்ல கம்பெனியில் நல்ல நிறுவனங்களில் உங்களுடைய ஒரு முதலீடுகளை பதிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ரிட்டர்ன் என்பது உண்மை, 100% அதில் எடுக்கலாம். ஆனால் நான் சும்மாவே இருக்க முடியாது, நான் என்னமோ பண்ணணுன்ட்டு வாங்கி வாங்கி விற்கணும்னு நினச்சிட்டு உள்ளர போனோம்னா கண்டிப்பாக அதில் வந்து கடைசியாக மிஞ்சுவது வழுக்கை தலைக்கு எதுக்கு சீப்பு அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை. அது சீப்பு கிடைச்சானா கிடைக்கல, நான் வழுக்கு தலைக்கு அனுபவங்கிறது வந்து எல்லாம் முடிஞ்சது பிறகு எதுக்கு அனுபவம்? அதோட்டு கண்டிப்பாக வந்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, செல்வம் திருப்பூர்லேருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, பங்குச்சந்தையில் ஈடுபடலாமான்னு கேட்டிருக்காரு. அவருக்காக தான் இந்த பதிவு. அவருடைய லக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ போகிற லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்கணம் போகுது. விருச்சிக லக்கணத்திற்கு லக்கணாதிபதி செவ்வாய் லக்கணத்தில் இருக்கார். அதே மாதிரி வருமானத்துக்கு அதிபதி குரு பலமாக ரெண்டிலே இருக்கார். ஆனால் 5 சந்திரன் இருக்கும்போது, 7 சனி இருக்கும்போது, 12 சனி, 7 ராகு, மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக 5 என்பது மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பாவகம். ஏன்னா 5 சந்திரன் இருந்தால் அதிபுத்திசாலி, மிகப்பெரிய நான் தான் எல்லாத்துக்கும். அதாவது புதன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரத்தில் லக்னப்புள்ளி செல்லுது. அவர் எங்கே இருக்காருன்னு 6 இருக்கார். 6 இருந்தார்னா ஒரு விதமான பதட்டத்தையும் பயத்தையும் நோயையும் கொடுக்கும். அது என்ன பண்ணும், அடுத்தடுத்த நிகழ்வு என்ன, பதட்டப்பட்டாலும் பயப்பட்டாலும் என்ன பண்ணும், அது நோயாக தான் மாறும். கேட்ட நட்சத்திரத்தோட அதிபதி புதன் விருச்சக லக்னத்திற்கு 6 மேஷத்தில் புதன் இருப்பது நோயை கொடுக்குமா? நோயை கொடுக்கும். ஜாதகருக்கு நோயை கொடுத்தே தீரும். அதை தொட்டு தேவையில்லாத நிகழ்வு. அப்போ நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணவே கூடாது. லாங் டைமில் ஒரு 6 இல்லை 1 ஒரு கம்பெனி வந்து வளரும், ஒரு நிறுவனத்தை வந்து பெரிய அளவில் வளரும் அப்படின்னா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். தயவுசெய்து அன்றைக்கு வாங்கி அன்றைக்கு வைக்கக்கூடிய இன்ட்ராடேன்னு நம்ம சொல்லுவோம், அந்த நிகழ்வுகளை தயவுசெய்து ஈடுபட வேண்டாம். நீங்கள் வாங்கும்போது எப்படி வாங்குவீங்க, அதிகமான பணம் கொடுத்து வாங்குவீங்க, விற்கும்போது குறைவாக விற்பீங்க. அப்போ அதில் என்ன சார் லாபம் இருக்குது? அதுட்டு அவருடைய தசாபுத்தி சூரிய தசர சனி புத்தி கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது. அடுத்தது புதன் புத்தி, அதுவும் ஈடுபட முடியாது. அடுத்து வரக்கூடியது கேது. கேதுவுமே இந்த ஜாதகத்துக்கு ஏது பார்த்த யோகத்தை கொடுக்குமா? கொடுக்காது. அதை விட்டு மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சூரியன் எங்கே இருக்குதுன்னா ALP லக்கணத்திற்கு 6 சூரிய தசை. சூரியன் என்ன பண்ணும், கண்டிப்பாக கடன் நோயை வழக்குகளை தேவையில்லாத எண்ணங்களை பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக வந்து இவருடைய கேட்ட நட்சத்திரம் அந்த 3 பாதங்கள் முடிய வேண்டும். அதுக்கு பிறகு வரக்கூடிய லக்கணம் வந்து தனுசு லக்கணத்திற்கு பிறகு இவருக்கு யோகமான காலம் உண்டு. கண்டிப்பாக இவருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அதில் ஒன்று மாற்று கருத்தே கிடையாது, கண்டிப்பாக இப்போயும் சொல்கிறேன். 2024 முடிஞ்சு 25 வந்து தனுசு லக்கணம் மூல நட்சத்திரம் 1 பாதம் போகும்போது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கண்டிப்பாக ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். எல்லாம் அல்ல இறைவன் முருகன் ஒருளால் இவர் முருகன் அப்படியே பற்றுங்க. முருகனை தவிர அதான் முருகனை எப்படின்னா சரணாகதி அடைங்க. உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ மாற்றம் உண்டாகும். ஏன்னா எல்லாமே நான் செய்கிறேன், ஆனால் வந்து எல்லா கணக்குகளும் சரியாக இருந்து வாங்கி ஒரு பொருளை விற்றோம்னா கூட லாபம் வராது சில நேரங்களில். அது எல்லாமே நமக்கு மேலே இருக்கக்கூடிய எண்ணம் அலைக்கல் தான் நம்மளை வந்து இயக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அதுட்டு முருகனை பற்றுங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.